ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கே தமிழ் சேனல் சார்பாக வணக்க நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் திருவண்ணாமலை கிரிவலை பாதையில் இருக்கும் இடுக்கு பிள்ளையார் கோவிலின் சிறப்புகளை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஒரு தாயின் கருவறையிலிருந்து எப்படி நாம் குழந்தையாக வெளியே வர்றோமோ அதே மாதிரி தாங்க இந்த இடுக்கு பிள்ளையார் கோவிலின் இடுக்கிலிருந்து நாம் வெளியே வந்தால் அண்ணாமலையாரின் பிள்ளையாகவே நாம் வெளியே வரலாம் என்பது ஐதீகம். இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா பல ஆச்சரியம் மட்டும் உண்மையில பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே கம்பாஸில் ஓம் நம சிவாயா அப்படின்னு கமெண்ட்டுங்க. இந்த வீடியோ ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது, ஆகையால் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இடுக்கு பிள்ளையார் கோவிலில் இருக்கும் இடுக்கு வழியாக நாம் வெளியே வர்றதால தலை முதல் கால்வாரி இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் சரியாகுங்க. நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கருப்பு பை சம்பந்தமான பிரச்சனைகள் ஆகியவை இந்த இடுக்கு வழியாக வெளியே வரும்போது சரியாகும். இந்த இடுக்கு பிள்ளையார் கோவிலில் பிள்ளையாருக்குன்னு ஒரு தனி சிலை கிடையாதுங்க, உருவம் கிடையாது. இந்த இடுக்கு வழியாக நாம் வெளியே வரும்போது கீழே இரண்டு கால் பாதம் இருக்கும். இங்கே பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து சாமி தரிசனம் செஞ்சு வராங்க. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு விநாயகர் கோவிலை நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. ஏன்னா மற்ற கோவில் மாதிரி தோப்புக்காரணம் போட்டு பிள்ளையாரை இங்கே வழிபடுவது கிடையாது. இடுக்கு வழியாக வெளியே வந்து தான் நம்ம சாமி தரிசனம் செய்யணும். மெலிந்த உடல் இருப்பவங்க எளிதாக இந்த இடுக்கு வழியாக வெளியே வர முடியும். ஆனால் கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க சற்று சிரமப்பட்டு தாங்க இந்த இடுக்கு வழியாக வெளியே வருவாங்க. விநாயகப் பெருமானை மனசில் நினச்சிக்கிட்டு வந்தோம்னா எளிமையாக வெளியே வரலாம். ஆனால் எக்காரணம் கொண்டும் இடுக்கு வழியாக வெளியே வரும் நபர்களுக்கு யாருமே உதவி செய்யக்கூடாது. அப்படி செய்யும்போது அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்காமல் போயிடும். இதுவரைக்கும் யாரும் இந்த இடுக்கு பிள்ளையார் கோவிலில் மாட்டினது கிடையாது. இருந்தால் கூட உடல் கொஞ்சம் பருமனாக இருக்கும் நபர்கள் இடுக்கு பிள்ளையார் கோவிலுக்குள்ளே வர்றதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆனால் நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க. உடம்பை கொஞ்சம் வளைச்சிக்கிட்டு வந்தால் எளிமையாக இந்த இடுக்கு வழியாக நம்மளால் வர முடியும். பொதுவாக கிரிவலம் செல்லும்போது பக்தர்கள் கொஞ்சம் உடல் வலியை உணர்வாங்க. அந்த மாதிரியான பக்தர்கள் இந்த இடுக்கு பிள்ளையார் கோவிலில் நுழைஞ்சு வெளியே வந்தால் அவங்களோட எல்லா வகையான வழிகளும் பறந்துருங்க. இடுக்கு பிள்ளையாரின் சிறப்புகளை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். குழந்தை பாக்கியம் தள்ளிப்போகும் பெண்கள் இங்கே வந்தால் கட்டாயம் அவங்களுக்கு குழந்தை கிடைக்குங்க. திருமணம் தள்ளிப்போகும் ஆண்களும் பெண்களும் இங்கே வந்து சாமி தரிசனம் செஞ்சுக்கிட்டா சீக்கிரமாகவே அவங்களுக்கு திருமணம் நடக்கும். பெண்களுக்கு கருவப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் இத்தலத்துக்கு வந்தால் சரியாகும். இந்த இடுக்கு பிள்ளையார் கோவில் கரெக்டாக எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும் பாதையில் குபேரலிங்கம் அப்படிங்கிற ஒரு லிங்கம் இருக்குங்க. அதுக்கு பக்கத்தில் தான் இந்த இடுக்கு பிள்ளையார் கோவிலும் இருக்குது. நீங்கள் திருவண்ணாமலைக்கு வந்தால் அவசியம் இந்த கோவிலுக்கு வந்துட்டு போங்க. கண்டிப்பாக ஒரு புதுவகையான அனுபவத்தை நீங்கள் உணர்வீங்க. அனைவருக்கும் வணக்கம் ஐயா. என் பேர் இடுக்கு பிள்ளையார் கோவிலில் பார்க்குற குருக்கள் தட்சிணாமூர்த்தி. கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தாயோட கருவறையிலேருந்து நம்ம எப்படி குழந்தையாக வர்றோமோ அதேமாரி அண்ணாமலை பிள்ளையாக நம்ம இது வழியாக நம்ம கடந்து வரோம். இடுக்கு பிள்ளையார் இது பூந்து வரத்தினால நமக்கு என்ன பலன்னா நமக்கு உள்ளங்கால்லேருந்து உச்சந்தலை வரைக்கும் இரத்த நரம்பு எலும்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள் குணமாகும். நமக்கு கர்ப்பப்பை சார்ந்த விஷயங்கள், பேக் பெயின், ஜாயின் பெயின் இதையெல்லாம் நமக்கு நிவர்த்தி ஆகுன்றது ஐதீகம். எப்படி நம்ம தாயோட கருவறையிலேருந்து நம்ம எப்படி குழந்தையாக வரமோ அதேமாரி அண்ணாமலை பிள்ளையாக இது வழியாக நம்ம குழந்தையாக நம்ம கடந்து வரோம். கடந்து வர்றதுனால நமக்கு உள்ளங்கால்லேருந்து உச்சந்தலை ரத்த நரம்பு எலும்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள் குணமாகும். தெற்கிருந்து நம்ம வடக்கு நோக்கி வர்றதுனால நமக்கு எவ்வளோ பிறவிகள் இருக்குது. ஒரு ஒரு வாட்டி வந்து போகும்போது ஒரு ஒரு பிறவி அறுபட்டு போகன்றது ஐதீகம். அங்கே உள்ளே பூந்து வர இடத்துல பிள்ளையோட உருவம் இருக்காது, பாதம் மட்டமே இருக்கும். அந்த பாதத்தை வணங்கி வெளியில் நந்தியை வணங்கி நந்திக்கு மேலே விமானத்தில் ஒரு லிங்கம் ஒன்று இருக்கும், அவரை வணங்கி பிறவி பயனை குரு பகவானேன்னு வேண்டுக்கணும். உள்ளே பூந்து வந்து போகணுன்றது புண்ணியம் கிடையாது. மனமாற வந்து வேண்டிட்டு போனால் நமக்கு ஒரு ஒரு பிறவி அறுபட்டு போகன்றது ஐதீகம். இது பல்லாயிரம் வருஷம் பழமையானது. இடுக்கு பிள்ளையார் கோயில் இடைகாட்டார் அகத்தியர்லாம் வந்து வழிபட்டு போன தளம் பல்லாயிரம் வருஷம் பழமையானது ஐயா. எல்லோரும் நல்லபடியாக வந்து வழிபட்டு போகணுன்றது வேண்டிக்கிறேன் ஐயா.